ஹே காய்ஸ், இப்போ ட்ராமாவோட அனிமேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோனோட அப்பாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் பேர் உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோடனே பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. இங்கே ஹீரோயினோட அப்பாவும் எதுக்காக, லேனாவுடைய விஷயத்துக்காகவா, லேனா வந்துட்டு ரிலீஸ் பண்ண வீடியோக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ அதுக்காகலாம் கிடையாது, நீங்கள் டேக்ஸில் நிறைய வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, ஸோ அதனால தான் உங்களை ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, அவரும் நான் எதுவுமே தப்பு பண்ணல, அதனால நான் தாராளமாக உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஷானும் ஜின்னும் சேர்ந்து சோட ஃபியூனரலில் வந்து பேசிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. லேனா தேவையில்லாமல் எல்லாரையும் பிரச்சனையை வந்துட்டு உண்டாக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் செர்ற தாக்குறான், இன்னொரு பக்கமா இங்க ஹீரோயினையும் சேர்த்து தாக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, ரெண்டு பேர் பேர்லயும் எனக்கு கொஞ்சம் அக்கறையா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ லேனாவை இவங்களை நெருங்க விடாம பண்ணணும், அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் சான் என்ன சொல்றேன்னா, நான் ஹீரோனோட கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், ஏன்னா அவளுக்கு எப்படி என்னால் ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல, பட் ஆனா அவளுடைய டிப்ரெஷன் வந்து பைபோலார் ரேஞ்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால நான் அவளை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரியே உனக்கும் நிறைய திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் பரவாயில்ல, நீ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கோ, நான் செர்ற பார்த்துக்கிறேன், ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிய வைப்போம், ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால இந்த ரிவெஞ்ச் வெஞ்சன்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு அவசரமாக பண்ணுறதுக்கான காரணம் லேனா வந்து நடுவில் கொடுக்க வரதுனால தான். இவனாக்காக தான் ரெண்டு பொண்ணுங்களும் வந்துட்டு இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கெட்டவங்க தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் நம்ம தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேவ் பண்ணணும், அப்போ தான் இவங்க அதுக்கு மேலே ஹர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு எப்படியோ சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறதுக்குன்னு அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. அவங்களும் மெடிசன்ஸை கொடுத்து அவளை எடுத்துக்க சொல்ல, அவளோ எனக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கா, நான் வந்துட்டு நிஜமாவே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வேண்டிய ஒரு ஆளாகிட்டேனா அப்படிங்கிற மாதிரியில் கேட்டுட்ருக்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னோட எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை. ஸோ உனக்கு சரியான தூக்கமும் இல்லை, அது இதெல்லாமே சேர்த்து தான் வந்து உனக்கு இவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ பண்ண போகிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, நல்லா ரெஸ்ட் எடுத்து மெடிசன் மட்டும் எடுத்துக்கோ, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இங்கே இருந்துட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸோ நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நேர்ந்துச்சுன்னா எனக்கு டிப்ரெஷனே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதனால தான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவனால் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்குன்னு தான் யாரும் இல்லைங்கிறதே முடிவாயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே சான் வரான். ஸோ சானும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து எப்போவுமே காண்டாக்டில் இருந்திருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டும் சானை வந்துட்டு கூப்பிட்டு டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சானும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போகிறதா அசிஸ்டண்ட்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கான். இப்போ அசிஸ்டண்ட்டும் சானை பார்த்தா தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் பழையபடி வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே எனக்கு திருப்பி அவளை கொண்டு வா, அதுவும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். ஏன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கேட்க, நம்ம திரும்ப வந்துட்டு குழந்த பருவத்துக்கு போக போகிறோம், அப்போ என்ஜாய் பண்ண திங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே ஜின்னுடைய வீட்டுக்கு ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினோட கசனும் வராங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுடைய அப்பாவும் க்வெஸ்சன் பண்ண, அதுக்கு அவங்களும் என்னுடைய வருங்கால மாப்பிள்ளையை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம், கொஞ்சம் நல்லா அவன் எங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஜின்னுடைய அப்பாவும் அதுக்கு காரணம் வந்துட்டு அவன் சோவுடைய ஃபியூனரல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோனோட கசன் அண்ட் அச்சருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் நேற்று கூட வந்துட்டு அங்கே போயிட்டு தான் வந்தோம், ஆனால் ஜின் வந்து எங்கேயுமே கண்ணப்படுற அளவுக்கு கிடையாது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அவாய்ட்லாம் பண்ணலைன்ன உடனே எனக்கு நல்லாவே தெரியுது, அவனும் முட்டாள் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்தான், அவன் என்னை கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அப்படி வந்துட்டு அவன் என்னை வந்து பார்க்கல, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு திரும்ப அடைக்கிற மாதிரி உங்களை பண்ணிவிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஷாஸையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாமே வந்துட்டு எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சான் கிட்ட, உங்கள் அக்காவை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என் மேலே கோவமா இல்லையா, என்னை வெறுக்கலையா அப்படின்னு சொல்ல, நான் என்றைக்குமே உன்னை வெறுக்கலை, வெறுக்கவும் மாட்டேன், இதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கங்கிறத உன் நிலமையிலேருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால தான் என்னால் உன்னை வெறுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ உனக்கு செரு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம செருக்கிட்டேருந்து விலைக்கு தூரமாக எங்கேயாவது போயிடுவோம், நம்ம அங்கே போய் வந்துட்டு சந்தோஷமாக வாழலாம், அவளும் ஒரு பக்கம் சந்தோஷமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பக்கம் ஜின்னும் சான் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி செரு ஏமாத்தி வேறு ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரான். அவனும் சானுக்கு என்னாச்சு ஏதாச்சு, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சமயத்தில் அவனும் இங்கே இவக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அதாவது நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் எல்லாத்தையும் விட்டுடுவோம், நான் ஒரு டெலிவரி பாயாக இருந்தப்போ நீ கூட எப்படி பழகினேன், அது அப்போ நமக்கு இருந்த சந்தோஷம், இப்போ நான் வந்துட்டு எப்படிப்பட்டவங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை நீயும் அதுக்கப்புறம் நிறையவே மாறிட்ட அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவங்க அவங்க நாளை வந்துட்டு ஒரு டேட் போகிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை
கூப்பிட்டுக்கிட்டு இங்கே சானு அம்யூஸ்மெண்ட் பார்க் வரான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிறையா ரைட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அந்த டிப்ரெஷன்லேருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கான மெடிசன்ஸையும் டைமுக்கு கொடுத்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜின்னும் அவனுடைய லவ் எல்லாத்தையும் இவக்கிட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற வேலையும் சரி, இப்போ அவனுடைய குழந்தைய வச்சுருக்கிறதுனாலையும் சரி, அவளுக்கும் ஜின் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. ஸோ கொஞ்ச நாளாகவே அவளுக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுக்காக செர்ற ஆரம்பிச்சிட்டா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் இனிமேல் நான் விட்டுட்டு போக மாட்டேன்ல, என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்பவே எமோஷனலாக கேட்டுட்ருக்கான். அப்போ தான் அவள் அப்பா கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. ஸோ அப்பா அந்த காலை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்க, அப்பா அவளுடைய ஃபோனை வாங்கி காலை கட் பண்ணிடறான் சான். ஸோ உனக்கு எங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியும்ல, அவரை மீறி நான் எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் கேட்க, உங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, நான் கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்குறேன். உங்கள் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவரோட வீட்டில் போயிட்டு சந்தோஷம் இல்லாமல் ஃபேக்கான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறியா, இல்லை எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு என் கூட ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மினிமலான வாழ்க்கை வந்து வாழ விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஃபேக்கான வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜெர்ருக்கிட்ட ஜின் பேசிகிட்டு இருக்கான். உன் குழந்தைக்காகவாது நீ புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும், உன்னோட மென்டல் ஹெல்த்தும் சரி உன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி உன் குழந்தைக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எங்கேயாவது போயிடுவோம், தூரமான ஒரு இடத்துக்கு போயிடுவோம், எல்லாரையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம், புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் என்னெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணாலோ அது எல்லாத்துக்கும் இப்போ கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா, அவள் ரொம்ப வந்துட்டு அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. ஸோ நீயும் அவ்வளோ சரி, நீ ரிவஞ்சன் நிறுத்தியா நான் ரிவஞ்சன் நிறுத்தினான்னு சொல்லி பார்த்து பார்த்து ரெண்டு பேரும் ஒரு மூலையில் போய் முடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் லேனா வந்து ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த செர்ரோ நான் பண்ணது எல்லாத்துக்குமே எனக்கு கர்மா கிடச்சிடுச்சு அப்படிங்கிறா. ஸோ ஜின்னும் வந்துட்டு புரியாமல் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக லிசன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவளோ அது எல்லாத்தையும் சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு முத முதல்ல உண்மையை நேசித்த ஆள் வந்து லேனா தான், ஆனால் அவனோ எவ்வளோ ஈவலானவங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரிய வருது. அவனுக்காக நான் ரிவெஞ்சு, அவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ண துணிஞ்சேன், அது எல்லாமே வந்துட்டு இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ எங்கள் அம்மாவை நான் இழந்தது, எங்கள் அப்பாவை இழக்க போனது, ஹீரோயினோட குழந்தையை இழக்க வச்சது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் தான் காரணமாக இருந்திருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு அவன் மேலே தேவையில்லாமல் நான் பழிய போட்டு அவளை ரிவெஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக தானா அப்படிங்கிறது எனக்கே அசிங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் பண்ணது எல்லாத்துக்குமே நான் இப்போ வேதனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னோட தப்பு எல்லாத்துக்குமே எனக்கு கர்மா வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்க நான் அவளுக்கு ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா அவளும் கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டதாக வந்துட்டு இன்டெரக்டாலாம் சொல்லிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. சரி அந்த சமயத்தை யூஸ் பண்ணி சேர்றோம் அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறா, ஆக்சுவலாக உன்னுடைய குழந்தை தான் என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டுட்டு ஜின் பயங்கரமாக ஷாக் ஆகிட, அவளும் அவனை கிஸ் பண்ணிவிட்டு நான் நிஜமாக தான் சொன்னேன், உன்னோட குழந்தை தான் அது, லானாவோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே இங்கே இவனுக்கோ சந்தோஷம் தாங்கலை, அவளை ஹக் பண்ணி பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ சேர்றோ உனக்கு நிஜமாவே தோணுதா நம்ம ரெண்டு பேரும் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக நம்மளால புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு ஹாப்பியாக லீட் பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஓடி மட்டும் போயிடுவோம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம், தெரிஞ்சவங்க யாருமே பக்கத்தில் இருக்க வேண்டாம், எங்கேயாவது தூரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பின்னாடி உங்கள் அப்பா வந்து நிற்கிறாரு, நான் உன்னை இதுக்காக தான் வளர்த்து வச்சேனா, உன்னுடைய அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு போகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோனும் சானும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோனும் என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டல, எல்லாத்தையும் விட்டுட்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கேனான்னு சொல்லிட்டு, நான் சத்தியமாக ரெடியாக இருக்கேன், நான் உனத்தை சூஸ் பண்ணுறேன், எனக்கு நீ இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணுறா. அந்த சமயத்தில் கரெக்டாக நிறைய ஆட்கள் வந்து இவங்களை சூழ்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சானும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அங்கே வந்து இறங்குறாரு. ஸோ அவருமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஹீரோயினுமே உடனே வந்துட்டு வர மறுத்துட்டு இங்கே சானுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா. இன்னும் உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கம்பெனியில் என்ன தப்பு நடந்துட்டுருக்கு, என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியை உதறி தள்ளிட்டு போகலான்னு நினைக்கிறியா, அது இவளுக்காக அப்படின்னு சொல்ல, அப்பா நான் எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கே தெரியும் அப்படின்ன உடனே, இப்போ வேறு என்ன பண்ணிட்டுருக்கங்கிற, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுங்கிறதான் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜின்னும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்ல, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறங்கிறதுக்காகலாம் நான் லிசன் பண்ண முடியாது, நான் லிசன் பண்ணியக்கூடியது சப்போஸ் வந்துட்டு நான் இவ்வளோ அக்செப்ட் பண்ண தான் ஆகணும்னு சொன்னால் என்னால் அது ஏற்றுக்க முடியாது, இவ்வளோ மாதிரி கேவலமான ஒருத்தியை என்னக்காக இருந்தாலும் சரி நான் மனசாட நம்ம வீட்டுக்கு நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே அந்த செர்ரும் ஜின்னு கிட்ட, நீ கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனும் போகிறதுக்காக மறுக்கல, அதுக்கு அவளும் எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்மளால் கிரியேட் ஆனது தானே, ஆக்சுவலாக நான் தான் எல்லா பிரச்சனையும் உண்டாக்குன இல்லையா அப்படின்னு சொல்கிறா. இங்கே நீ கிளம்பி போனால் லேனா அவனை திரும்ப ஹராஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் தான் ஆரம்பித்தேன், ஸோ நான் தான் முடிச்சாகணும், தனியால் தானே நான் எல்லாத்தையும் பண்ணேன், யாரும் சொன்னதே கேட்காம, அதே மாதிரி தான் இப்போ தனியாலான்னு நின்று நான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னுடைய அப்பா கிட்ட காலில் விழுகிறா. எல்லாத்தப்பையும் நான் தான் பண்ணேன், இங்கே ஜின் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவனை தயவு செஞ்சு வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை உதறிட்டு அங்கேருந்து
இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனோட அப்பாவும் அவரோட ஆட்களை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பார்க்க வச்சு கச்சானை போட்டு சமயம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எல்லாத்தையும் விட சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் அவளுடைய அப்பாவும் நல்லா அடிங்க, அப்பதான் என் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பாடம் தெரியும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, யாருடைய பேச்சு கேட்டு நடந்துக்கணுங்கிறதுல அவளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அப்பதான் அவளை பிடிச்சிருக்க ஆளுடைய துப்பாக்கி எப்படியோ எடுத்துடுறான். ஸோ அவனை அடிச்சு போட்டுட்டு அவள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேன் அடிக்கிறது நிறுத்துறானோ உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்களை மிரட்டிட்டு இருக்க அவங்களும் அடிக்கிறது நிறுத்திடுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அப்பாவும் நீ என்னுடைய பொண்ணு, நீ என்னை விட வந்துட்டு அவனை இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறனா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், ஸோ பார்ப்போம் உனக்கு தைரியம் அதிகமாக இல்லை எனக்கு தைரியம் அதிகமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கன் எடுத்து இங்கே சான் கிட்டே சுடுறாரு. ஸோ அதை சுட்ட உடனே நம்ம ஹீரோயினும் பதட்டப்பட்டு ஓடுறா, சானை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்கனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் அவனை விட்டுடுங்கப்பா நான் விட்டுடுறேன் நான் அவங்க கூட வந்துடுறேன் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன் அவனை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ சானும் வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆட வேண்டாம், ஃபேக்கான லைஃப்குள்ளே திரும்ப போய் மாட்டிக்காது அப்படின்லாம் சொல்லி அவனும் பேசிட்டு இருக்கான். அவனை உயிரோடு விட்டுடுங்கப்பா எனக்கு அது போதுப்பா நான் அவங்க கூடவே வந்துடுறப்பா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் அடுத்த ஓடி போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அவங்க அப்பாவும் இப்போயாவது உனக்கு புரிஞ்சு தான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் நான் நிஜமாகவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் சானை விட்டுடுறேன் நான் கண்டிப்பாக இந்த லைஃப்பில் அவனை திரும்ப மீட்டே பண்ண மாட்டேன் உங்களுக்கு நிஜமாகவே நான் வாக்கு தரேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் ஆரம்பத்துலேருந்து இதே மாதிரி சொல்லியிருந்தா நான் ஒழுங்காக வந்துட்டு நடந்துட்டு இருந்திருப்பேன் எந்த ஒரு கலக்கமும் வந்திருக்காது நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆகியிருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இனிமேல் நான் சொல்கிற பேச்சு கேட்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் சத்தியமாக நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நான் அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இங்கே சானும் நீ என் கூட சொன்னல என்னோட ஓடி வந்துடுறேன்னு சொன்னல நம்ம எல்லாத்தையும் புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டே உனக்கும் எனக்கும் உள்ள எல்லாமே வந்து இதோட முடிஞ்சு போயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் இந்த லைஃப்பில் இனிமேல் மீட்டே பண்ணிக்க வேண்டாம் நீ கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. அவங்க அப்பாவோ எனக்கு இது போதும் இந்த வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு தெரியாமல் இந்த பக்கம் சானை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறா, பார்த்தா அங்கே வந்துட்டு கன் ஷாட் ஊண்டில் வந்துட்டு கை வச்சுக்கிட்டே சானும் கத்திக்கிட்டு விழுந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோன் ஓடி போயிட்டு பார்க்குறா, பார்த்தா நிஜமாகவே அவங்க அப்பா சுட்டுட்டாருங்கிறது அவளுக்கு தெரியுது. எதுக்காகப்பா இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டு அவனை பிடிச்சிட்டே அழுதுட்டு இருக்க அவங்க அப்பாவோ அவங்க ஆட்களை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அவங்க ஆட்களும் அவளை அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சானும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா அங்கேருந்து கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இல்லையா. ஸோ அப்பா அவங்க அம்மாவும் என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அவன் எங்கே போயிட்டு வந்தான் மட்டும் கேளு அப்படின்ன உடனே அதுக்கு ஜின்னும் நீங்கள் கத்தாமல் கேட்டிங்கன்னா நான் பொறுமையாகவே ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து நான் என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக போனேங்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவும் என்னது ஒய்ஃபா குழந்தை என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ன உடனே செரோட குழந்தை என்னோடது அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஷாக்காக பார்த்து உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அது என்னோட குழந்தை தான் அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லைனா வேறு பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் அதனால தான் கொஞ்ச நேரம் அவளுக்கு சாந்தமாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் அது இல்லைனா அவளோட குழந்தை இருந்தானடா அவளே கன்ஃபர்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல நான் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்ன உடனே நான் அந்த குழந்தை உன்னுடைய நிஜமான குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தையை நான் வந்து என் பேர குழந்தையாக ஏற்றுப்பேன் ஆனால் என்னக்காக இருந்தாலும் அந்த அசிங்கப்பட்டவளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே இதுக்கு மேலே அவளை பற்றி இந்த வீட்டில் பேசாத அவளை பற்றி நினச்சாலே அவ்வளோ எரிச்சலாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஜினுக்கோ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னே தெரியல. நம்ம ஹீரோயினை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா அழுதுகிட்டே நீங்கள் எதுக்காகப்பா அவனை கொண்டீங்க அவளை இப்படி அநியாயத்துக்கு ஷூட் பண்ணிட்டீங்களேப்பா நான் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இதுக்காக இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க அவன் வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் அவனை கொண்டதுக்காக என்கிட்ட நின்று கத்திட்டுருக்கேன் உன்னோட அப்பா நான் எனக்கு நீ மரியாதை கொடுத்தியா என்னை உதவி தள்ளிட்டு அவன் கூட போகிறதுக்காக தானே துணிஞ்சிருந்த அதனால தான் லைஃப்பில் எனக்கு எப்போ வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்கல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு போவேன்னு சொல்லுவேன் இல்லையா அப்படி தான் எனக்கு இடைஞ்சலாக உன்னை ரீச் பண்ண விடாமல் அவன் நடுவில் இருந்தான் அதனால தான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மட்டும் இதுக்கு உயிரோடு விட்டு வச்சிருக்கீங்க என்னையை கொண்டுடுங்க என்னால் வாழ முடியாது எங்கள் அம்மாவும் இல்லை அவனும் இல்லை நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவோ என்ன என்னை வெறுப்பேற்றி பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ என்னால் வாழ முடியாதுப்பா எனக்குன்னு ஆறுதலாக இருந்தது அவன் ஒருத்தன் தான் அவன் ஒருத்தனுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா என்னை ப்ரொவோக் பண்ணிட்டாங்கிறதுக்காகத்தான் அவளை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் இப்போ ஒன்றுமே வந்துட்டு வழி இல்லாமல் அவள் போய் உட்காந்து கிடக்கிறா அதே மாதிரி நீயும் அனுபவிக்க போறியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகிட்டு அம்மாவை நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி விட்டு விட்டு வெளியில் தந்தீங்களா அப்படின்னு உடனே ஆமாம் நான் தான் ஆர்டர் பண்ணி அவளை இங்கேருந்து துரத்தி விட்டேன் அவள் என்னெல்லாம் வந்துட்டு வாய மூடிட்டு இருந்தாலோ அப்போவே அவளோட ஸ்டேட்டஸை தக்க வச்சிருக்கலாம் நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா அவள் எப்படி போய் நின்னாலோ அதே மாதிரி தான் நீயும் நிற்பேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாகுறான்னு சாகாமல் இருந்தாலும் சரி சென்னை முழுசாக கொண்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது கொல்லணும்னு ஆசையாக இருந்தால் என்ன கொண்டுடுங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே இருக்கா. அந்த சமயத்தில் தான் அவங்க இழுத்து பிடிச்சி சண்டை போடுற சமயத்தை பார்த்துட்டு அங்கே செருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வரான். ஸோ வந்த உடனே இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட அதுக்கு இங்கே ஹீரோயினோட அப்பாவும் நான் இவளோட அசிஸ்டண்ட்டை முழுசாக கதையை முடிக்க சொன்னல முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவனும் தங்கிக்கிட்டே நிற்க என்னோட அசிஸ்டண்ட்டை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவரும் நான் எதுவும் பண்ணலை ஆள் வச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் பதில் சொல்ல அவளும் அங்கேருந்து ஓட்டு எடுக்கிறா அவங்கள பார்க்க போகணும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அப்பாவோ அவளை போக விடுப்பா போகட்டும் அப்போ தான் வந்துட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்கலன்னா
ஆனால் அதுக்கான பலன் என்னங்கிறது அவளுக்கு தெரிய வரும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவது அவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரட்டும், அவளை போவிடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் உடனே அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து ஓடி வரா. அங்கே அசிஸ்டண்ட்டோட வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குற சமயத்தில் அவங்கள பயங்கரமாக ஆட்கள் வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. அவங்களோ வந்து வழியிலேயே வேதனையிலேயே வந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் போன உடனே அவங்கள கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுறா. ஸோ அப்போ தான் அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு பெருசாலாம் எதுவும் கிடையாது, என்னை அடிச்சு போட்டுட்டு நீ எங்கே போன, யார் கூட இருக்குன்னு மட்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. உங்கள் அப்பா கிட்டேருந்து ஆக்சுவலாக இது எதிர்பார்த்தது தான், உங்கள் அப்பா லானாவை கொல்றதுக்காக பார்த்தாரு, செர்ரை வந்துட்டு அங்கே ஆட்களை வச்சு மிரட்டவும் செஞ்சார். ஸோ என் கேஸில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணம் தான் சொல்லணும், உங்கள் அப்பா என்னை ஈஸியாக வச்சுட்டாருந்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்க, நம்ம ஹீரோனும் எங்கள் அப்பா ரொம்ப தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ சான் கூட தானே இருந்த, சான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு உடனே வந்துட்டு அவங்க அப்பா ஷூட் பண்ணது ஞாபகம் வருது. ஸோ அவளும் தேம்பி தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னாச்சு சானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் கேட்க, எங்கள் அப்பா அவனை சுட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு என்னாச்சு அப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது எனக்கு தெரியல, அவன் இருக்கானா இல்லை இறந்துட்டானான்னு கூட எனக்கு தெரியல, அப்போ அதுக்குள்ளே இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க, எங்கே பார்த்தாலும் பிளட்டாக இருந்துச்சு, என்னால் அவனை காப்பாற்ற முடியல, என்னால் அவனுக்காக போராட முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் செத்துருவானா, அவன் செத்தா என்னால் உயிரோடு இருக்க முடியாது, அவனுக்கு நிஜமாகவே அவனுடைய சாவுக்கு நான் காரணமாகிட்டேனா, என்னால் அப்புறம் எப்படி வாழ முடியும் அப்படின்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க, அசிஸ்டண்ட்டாக நீ வீட்டுக்கு போ, டாக்டர் கொடுத்தா உன்னுடைய மெடிசன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெடிசனே வந்து ஃபீட் பண்ணி விட்டான் தெரியுமா, இனிமேல் என்னோடய ஹெல்த்தில் யாருக்காக அக்கறை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பி திரும்பி அழுதுகிட்டே அவன் சாக மாட்டால பொழைச்சிருவான்ல அப்படின்னு சொல்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் செர்ரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா, சான் அட்மிட் பண்ணியிருக்கிறத கேட்டுட்டு. ஸோ சானை வந்து யார் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா செரு கூட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜூனியர் பொண்ணு தான். இங்கே சானும் அவளும் வந்துட்டு ஒரு முறை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, இந்த பொண்ணு தான். செரு லானாவும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற விஷயத்த செரு வந்து சும்மா தான் சொல்கிறா அப்படின்னு அவன்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பாள். ஸோ இவளுக்கு தான் வந்துட்டு சான் இப்போ கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு இந்த அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ இவன் வந்துட்டு கொஞ்சம் ஆட்களோட அங்கே போயிட்டு அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கா. ஸோ இங்கே ஜின்னை பார்த்த உடனே இவளும் வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்கல, அவள் தான் வந்துட்டு என் தம்பியை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, வேறு ஏதாவது பண்ணியிருக்கான்னு கூட நான் நம்புவேன், ஆனால் அவ உன்னுடைய தம்பியோட ஓடி போகிறதுக்கே ரெடியாக இருந்தா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவள் இதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ ஹீரோனோட அப்பா தான் இதை தடுத்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கமாக ஹீரோயினும் அவளோட கசன் தனியாக பார்த்த உடனே அங்கே என்னாச்சு சானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக நான் போய் பார்க்கும் போதே வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க, ஒரு பிளட் ஸ்ட்ரெயின் கூட இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு தொடச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனு கேட்க, சான் இன்னும் உயிரோடு இல்லை, அவனுடைய பாடியும் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீ வந்துட்டு உங்கள் அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கோ, அப்படி இல்லைனா அடுத்து தான் நீ உங்கள் அம்மா அப்புறம் வந்து அந்த அசிஸ்டண்ட் எல்லாரையும் இழக்கிறதுக்காக நேரும், ஏற்கனவே ஒன்றால் ஒருத்தம் போய் சேர்ந்தது போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்க, அவனும் திரும்ப அவளை கன்சோல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கான். செர்ரோட வீட்டுக்கு செர் இல்லை சானை பார்க்கணும்னு சொல்லிட்டு செருக்கு பழைய எனிமி ஒரு தீர்ப்பாள் அவள் வந்திருக்கா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே சானோடைய நம்பரும் இல்லாமல் வீட்லேயும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ அப்போ தான் வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு சானுடைய நம்பர் கேட்குறா. அப்போ நம்பர் ரிசீவ் ஆகிற சமயத்தில் அங்கே லேனாக வரான். என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா சொல்லி கேட்க, இல்லை நான் அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வந்தேன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நான் தான் இப்போ செருப்பக்கம் ஆகிட்டேன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக வந்துட்டு என்னை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிற தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்குறான். அதுக்கு அவளோ இல்லை நான் எதனால அவங்கள்ட்டே பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நான் மீடியாலே பேட்டி கொடுத்துட்டேன், உனக்கே தெரியும்ல ஹீரோனும் அவங்க அப்பாவும் தான் என்னை எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனே, இன்னும் கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்க, அந்த பொண்ணும் இல்லை என்கிட்ட ஒரு பென் ட்ரைவ் இருக்குது அதை அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா சரி என்கிட்ட கொடு நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லேனா சொல்ல, அந்த பொண்ணும் லேனாவை நம்பி அவன்கிட்டே இதை கொடுத்துட்றா. அந்த பென் ட்ரைவில் என்ன இருக்குன்னாக்க, ஸோ வந்துட்டு துரத்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிருப்பாள்லையா காரை எடுத்துக்கிட்டு, ஸோ அதை தான் இவ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கா, இவளுடைய கார் டேஷ் கேம்லேருந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு சான் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இதை இப்போ லேனா கையில் கொடுத்துட்டு இதை கண்டிப்பாக அவங்க கையில் சேர்த்துருவல்ல அப்படின்ன உடனே, நீ இப்போ பண்ணுற வேலையினால என்னோடய குழந்தையோடைய உயிரும் என்னோடய செர்ரோடைய உயிரும் வந்துட்டு காப்பாற்றப்பட போகுது, ஸோ நீ உனக்கு தான் நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், நான் இதை எப்படியும் வந்துட்டு செர்கிட்ட சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சான்ஸ் எத்து போயிட்டான்னு சொன்ன அந்த பொய்யை நம்பிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. அவனோட இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிட்டு தனக்கு லைஃப்பில் மொத முறையாக ஒருத்தன் வந்துட்டு ஃபேக்காக இல்லாமல் நடந்துக்கிட்டான், இப்போ அவனும் கிடையாது ஆனாலும் இப்போ வாழ்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல சானும் கண்விழிக்கிறான். அவனுக்காக பதட்டப்பட்டு டாக்டரை கூப்பிட்டு
இருக்கா என்ன இதெல்லாம் கேட்க, அதெல்லாம் வேணாம் ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறான். ஜின்னு ஃபோன் எடுத்த உடனே நான் என்னுடைய முடிவை வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஹீரோனோட அப்பா மேலே கேஸ் கொடுக்க போகிறேன், என் மேலே கொலை முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம வேற யார்கிட்டயும் சொல்லாமல் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அது எப்படி எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க, அதுக்கு இங்கே இவன் என்ன சொல்கிறானா, ஏன்னா இந்த விஷயத்தில் விட்னஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்காக சாட்சி சொல்கிறதுக்கு ஒரே ஆள் ஹீரோயின் மட்டும்தான், ஸோ அவளை முதல்ல நான் வந்துட்டு அவகிட்ட பேசணும், அதுக்கப்புறம் தான் இதை டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அவன் உனக்காக அவங்க அப்பாவை எதிர்த்து சாட்சி சொல்லுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சானும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் முதல்ல அவகிட்ட பேசி பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த விஷயம் வேறு யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது, ஸோ லாயரோட பேசுறதோட மட்டும் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அவளோட கசனும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கன்சோல் பண்ணுற மாதிரி அவனும் பேசிகிட்டே இருக்க, அப்போ நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து நீ மட்டும் தான் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல, நான் லேன் அவன் லவ் பண்ணேன்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சப்போ அவன் ரொம்ப நல்லவனு அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ தான் கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறமா செர் விஷயத்தில் அவளை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக செர்ரும் நாவும் வந்துட்டு கிஸ் பண்ண விஷயத்தையும் நீ தான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் மீடியாவில் வந்துட்டு போட்டு விட்ட, அதனால தான் அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நான் தான் பண்ணேன், ஆனால் இதெல்லாமே வந்துட்டு நான் உனக்காக தான் பண்ணேன், அதெல்லாம் உனக்கு புரியுதில்ல, நம்ம ஒருத்தர் மேலே வந்துட்டு எவ்வளோ காதல் வச்சுருக்கோம் ஆனால் அந்த காதல் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா இந்த எக்ஸ்டெண்ட் நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோனும் நானும் நீயும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம் போல அப்படின்லாம் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக செரோடைய குழந்தைய அழிக்கிறதுக்காக என்னோட பேரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட மெடிசனெல்லாம் கொடுத்து விட்டியே, அதெல்லாம் வந்துட்டு எதுக்காக என் பேரில் பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கு அவனும் உன் பேரில் சொன்னதாக அவள் பண்ணுவான்னு தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் வந்துட்டு செர் எனக்கு சொந்தமானவன் தான் நம்பிட்டு இருக்கேன், அவன் என் பக்கம் திரும்பி வரணும்னு நினச்சேன், ஆனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுனால கண்டிப்பாக என் பக்கம் திரும்பி வரமாட்டா, அதனால அந்த ப்ரெக்னன்சியே இல்லாமல் பண்ணிட்டா அவள் ஆண்களை யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, அந்த கட்டத்தில் எனக்கு அது அட்வான்டேஜாக போயிடும், நான் அவள் அடைஞ்சிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது எல்லாத்தையும் போய் முடிச்சுக்கலாமே, பாஸ்ட்டை பாஸ்ட்டாக விட்டுடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவனும் மறுப்பு தெரிவிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கா, அது போன சேனுக்காக ஒரு விஷயமாவது லைஃப்பில் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் அந்த ரெக்கார்டிங்கை நான் உன்னுடைய அக்காவுக்கு அனுப்ப போகிறேன், இதனால் வந்துட்டு நல்லது எதுவும் நடக்க போகிறதில்ல, இருந்தாலும் எது உண்மைங்கிறத கடைசியாக வந்துட்டு நானும் அவ்வளோ புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த ரெக்கார்டிங்கை நான் அனுப்புகிறேன், இது எல்லாமே நான் வந்து உனக்காக தான் பண்ணுறேன் சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இந்த பக்கமாக இங்கே செருக்கு இந்த எல்லாம் அனுப்பி விடுறான். ஸோ செருக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்க கேட்க தான் அவளுக்கு தெரிய வருது, ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவக்கிட்ட தப்பாக நடந்துக்கல, அந்த வீடியோ நிஜமாவே அவள் கண்ணுக்கு முன்னாடி டெலிட் பண்ணியிருக்காதான், அந்த வீடியோலேருந்து தானே இவள் தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தா, ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இது எதுவுமே ஹீரோயின் மேலே தப்பு கிடையாது, அவள் பேரை வச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடியதே அவளுடைய அப்பாவும் அவளோட கசனும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ அதோட கோவத்தோடு இங்கே வரா, இங்கே கிளம்பி வந்த உடனே இங்கே ஹீரோனோட அப்பா ஆஃபீஸில் அவளுடைய எக்ஸஸ்பண்டை பார்க்குறா, அவன் கிட்ட நீ தானே எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, அவனும் தேவையில்லாமல் இதுக்காக உள்ளே வந்திருக்க அப்படின்னு உடனே, எப்படி குடும்பம் மொத்தமும் வந்துட்டு ஈவிலாக இருந்திருக்கீங்க, எல்லாருமா சேர்ந்து அவோட கொலையை மறைச்சிங்க, அதுக்கப்புறமா என்னோட தம்பியை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுங்க, என்ன கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுங்க, எனக்கு மிஸ்கரேஜ் உண்டாக்குறதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்னா சொல்ல, இப்போ நான் தான் பண்ணேன்னா அதில் என்ன வந்துட்டு தப்பு, ஆக்சுவலாக நீயும் ஒரு விலங்கு தான் நானும் ஒரு விலங்கு தான், நீ பண்ணால் ரிவெஞ்சு நான் பண்ணால் அது தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க அப்பாவும் கேட்டுட்ருக்காரு. வெளியில் போக சொல்லி அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படியாவது வந்து துரத்தி விடணும்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அவள் ஹீரோயினோட அப்பாவும் அவளை நல்லா அரைஞ்சி வந்து வெளியில் அனுப்பி, இவ்வளோ தூரம் வாய் பேசுகிறாள் அவளுக்கு நம்ம யாருங்கிறத உணர்த்தணும், அவளை போட்டு அடி அப்படிங்கிறாங்க, அதுக்கு அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டும் மறுக்க, அதுக்கு இங்கே ஹீரோனோட அப்பாவும் அவனை ப்ரொவோக் பண்ணுறாரு, அவளுக்கு மிஸ்கரேஜ் ஆகணும் தானே நீ ஆசைப்பட்ட, நாலு மிதி மிதிச்சுன்னா அவள் மிஸ்கரேஜ் ஆகிட்டு போயிட போகிறா, அதுக்கப்புறம் அவளுக்கு வேறு வழியே இல்லை உன் கூட தானே இருப்பா அப்படின்னு சொல்ல, செரோ இன்னும் எத்தனை நாள் தான்டா என்ன ரிவெஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அலைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை கேட்குறா. அவனும் நான் அவனை உண்மையாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ லானோட சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கும் போதே சீட் பண்ணலை, ஸோ கண்டிப்பாக அவனை காலம் முழுக்க வந்து நான் பனிஷ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்றான். அப்போ ஹீரோனோட அப்பாவோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அவனை கையை வாங்கி அடிக்கிறதுக்காக வர போம் போல அவளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அங்கே ஜென் வந்துடுறான். ஸோ அப்போ அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை போட்டு அடித்து செரரை பற்றி நினச்சா கூட அவனை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.